कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे நேயர்களுக்கு வணக்கம். நாராயணியத்தின் கேசாதிபாதத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் என்று நேயர்களே, நாராயணியத்தை முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் கல்வி, இலக்கியம், கலை, ஆன்மீகம் அனைத்திற்குமான எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாராயணியத்தை தொடர்ந்து கேட்போம். இன்று ஐந்தாவது ஸ்லோகம். அதாவது கலைகளை பற்றி சொல்லும் பொழுது கூட்ட கூட்டத்தான் கலை பிறக்கும் என்று சொல்வார்கள். வண்ணங்களை கூட்டினால் ஓவியம், அனைத்து வண்ணங்களையும் கூட்டினால் ஓவியம். சமையல் கலை கூட அதுபோலத்தான், நிறைய பொருட்களை கூட்டினால் அற்புதமான சமையல். நாட்டிய கலை கூட அபிநயங்களை கூட்டினால் அது நாட்டியம். ஆனால் ஒரே ஒரு கலை மட்டுமே கழிக்க கழிக்க கலை என்று சொல்வார்கள், அது சிற்பக்கலை மட்டுமே. ஒரு பாறைக்குள் இருக்கின்ற சிவனையோ சக்தியையோ பார்வதியையோ அல்லது கண்ணபெருமானையோ தரிசிக்க வேண்டும் என்றால் வேண்டாத பகுதிகளை அந்த பாறையிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளே இருக்கின்ற பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அதுபோலத்தான் ஆண்டவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற வேண்டாத உணர்வுகளை வெட்டி எடுக்க வேண்டும். ஆசை, கோபம், களவு, பொறாமை, காமம், இந்த உணர்வுகளை எல்லாம் வெட்டி எடுத்து விட்டால் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒருமுகமாக ஆண்டவரை சிந்திக்க, அவருடைய பாதங்களில் நம்முடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்த இந்த நாராயணியம் போன்ற பக்தி காப்பியங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். அந்த வரிசையில் அடுத்ததாக காண்போமா? அதற்கு முன்பாக நம் முந்தைய ஸ்லோகத்தில் பெருமானுடைய குருவாயூரப்பனுடைய கருத்து நுனி சுருண்டிருக்கின்ற தலைமுடியை கண்டோம். அவன் அணிந்திருக்கின்ற ரத்ன கிரீடத்தை தரிசித்தோம். மயில்பீலி அசைகின்ற அழகையும் கண்டோம். சற்று கீழே இறங்கினால் உதயச்சந்திரன் போன்ற அவனுடைய திரை நெற்றியை கண்டோம். அலைகள் போல கருணை கொண்டு பொங்குகின்ற அலைகளைப் போல அவனுடைய புருவத்தை கண்டோம். கருத்து சாமரம் வீசி கொண்டிருக்கின்ற அவனுடைய இமைகளை கண்டோம். அவனுடைய நேத்திரம் தாமரை மலர் போல இருக்கின்ற விழிகளை கண்டோம். கருணை பொங்குகின்ற அவனுடைய அழகு திருமுகத்தை கண்டோம். அவனுடைய எடுப்பான நாசியை கண்டோம். மரகத பச்சையில் அவனுடைய கண்ணங்களை கண்டோம். ஒவ்வொன்றாக அவனுடைய திருவுருவத்தை நம்முடைய மனதில் நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்த ஸ்லோகம் இப்பொழுது இதோ. பாஹுத்வந்தேன ரத்னோஜ்வல வலயப்ரதாம் சோனபாணி பிரவாலைஹி நோபாத்தாம் வேணுநாளீம் பிரசித நகமயூகாங்குலி சங்கசாராம் கிருத்வா வக்ராரவிந்தே சுமதுர விகச திராகவுத் பாவியமானைஹி சப்த பிரம்மாமிருதேஸ்துவம் சிசிரித புவனே சிஞ்சமே கர்ணவீதிம். பாகுத்வந்தேன ரத்னோஜ்வல வலயமிருதாம் சோனபாணி பிரவாலேஹி. உன்னுடைய வளைகள் இருக்கின்றதே, ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. தங்கத்தில் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட வளையல்களை நீ அணிந்திருக்கிறாய். அந்த வளையல்களை அணிந்திருக்கின்ற கரம் இருக்கிறதே, உன்னுடைய கரங்கள். அந்த கரங்கள் இளம் தளிர் இலைகளை போல இருக்கின்றது. உள்ளங்கை இளம் தளிர் இலைகளைப் போல மென்மையானதாக இருக்கின்றது. அந்த விரல்களில் இருக்கின்ற நகங்கள் இருக்கின்றதே, அவைகள் ஒளி வீசுகின்றன. நகங்கள் பளபளப்பாக ஒளி வீசுகின்றன. இளம் தளிர் இலைகளைப் போல மென்மையான உள்ளங்கை உன்னுடையது. அந்த விரல்களால் நீ புல்லாங்குழலை பிடித்திருக்கிறாய். இளம் தளிர் இலைகள் எப்படி இருக்கும்? மிருதுவாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வண்ணத்தை சொல்வார்கள், பேபி பிங்க் என்று. பிறந்த குழந்தையை அள்ளி எடுக்கும் பொழுது அந்த குழந்தையின் கரங்கள் இருக்குமே, உள்ளங்கால் இருக்குமே, பட்டு போல, அதே சமயம் மென்மையான அந்த சிலிர்த்து போகின்ற அழகு, உணர்வு, மென்மை அத்தனையும் உன்னுடைய கரங்களில் இருக்கின்றன. அந்த கரங்களில் இருக்கின்ற
அந்த கரங்களில் மகுடம் போல இருக்கின்ற நகங்கள் இருக்கின்றது. அந்த நகங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. நல்ல பிரகாசமான நகங்கள் சொல்லவா வேண்டும். நந்தகுமாரனை பத்தி அந்த பிரகாசமாக ஒளி வீசுகின்ற நகங்கள் இருக்கின்றன. அந்த விரல்களில் நீ புல்லாங்குழலை பிடித்திருக்கிறாய். நீ புல்லாங்குழலை பிடித்திருக்கின்ற அழகு எப்படி இருக்கிறது என்றால் பல நிறங்கள் சேர்க்கின்றது. உன்னுடைய மிருதுவான கரங்கள், புல்லாங்குழலின் வண்ணம், நகத்தின் ஒளி வீச்சு அனைத்தும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக பல வண்ணங்கள் இருக்கின்றது. உன்னுடைய இதழ்களில் நீ புல்லாங்குழலை வாசிக்கின்ற பொழுது தாமரை மலர் போல சிவந்திருக்கிறது. அந்த இதழ்கள் தாமரை மலர் போன்ற சிவந்த இதழ்கள். பசுந்தளிரை போல உன்னுடைய உள்ளங்கை, ஒளி வீசுகின்ற உன்னுடைய நகங்கள், புல்லாங்குழலின் வண்ணம் அனைத்தும் இணைந்திருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வண்ணங்களை பிரதிபலிக்கிறார். நீ அதை காண கண்கோடி வேண்டும். இந்த இசையின் மூலமாக, இந்த புல்லாங்குழலின் ஓசையின் மூலமாக நீ எல்லா உலகத்தையும் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறாய். இந்த உலகமே அந்த இசையில் மயங்கி போய் கிடக்கின்றது. அவ்வளவு அற்புதமான இசையின் மூலமாக என்னுடைய காதுகளை குளிர்விக்க மாட்டாயா கிருஷ்ணா குருவாயூரப்பா? ஆம், இந்த ஸ்லோகம் அதைத்தான் சொல்கின்றது. அற்புதமான புல்லாங்குழல் இசையால் என்னுடைய காதுகளை நீ குளிர்விக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில். இனி அடுத்ததாக கேசாதி பாதத்தில் ஆறாவது ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். இதோ அடுத்த ஸ்லோகம். உத்சர்ப்ப கௌஸ்துப ஸ்ரிததி பிரருணிதம் கோமலம் கண்டதேசம் வட்சஸ்ரீ வத்சரண்யம் தரளதரு சமுதீப்ரஹார பிரதானம் நானாவர்ண பிரசூனாவலி கிசலீனீ வன்யமாலாம் விலோல லோலம்பாம் லம்பமானாம் உரசி தவ ததா பாவே ரத்னமாலாம். கேசாதி பாதத்தின் ஆறாவது ஸ்லோகம் கேட்டீர்கள். சமஸ்கிருதத்தில் மிக அழகாக விளங்கினார் ராதாகிருஷ்ணன். கண்ணா, உன்னுடைய கழுத்து இருக்கிறதே கோமளம் கண்ட தேசம், அதாவது இந்த வரிகள் சொல்லுகின்ற வர்ணனை என்ன? உன்னுடைய கழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது. கோமளம் கண்ட தேசம், அந்த கழுத்தில் அணிந்திருக்கிறாயே மாலைகள் மிக அற்புதமானது. கௌஸ்துபம் என்கின்ற மணி அணிந்திருக்கிறாய். அந்த இடம் சிவந்து மிகவும் அழகாக இருக்கின்றது. உன்னுடைய மார்பில் இருக்கின்ற ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சம் மிகவும் அழகாக இருக்கிறது. கண்ணா, நீ சின்ன குழந்தை, சின்ன பாலகனாக என்னுடைய கண்முனை நின்றுட்டு இருக்கேன். நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கிறேன், ஒவ்வொரு அசைவையும் வணங்குகின்றேன், ஒவ்வொரு அவயங்களையும் வணங்குகின்றேன். கண்ணா, அப்படி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சம் மிக அழகாக இருக்கின்றது. பல நிறங்களில் மாலைகளை கோர்த்தணிந்திருக்கிறாய். வைஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இலைகள், மலர்கள், பல வண்ண நிறமுடைய மலர்களால் நீ அணிந்திருக்கின்ற மாலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. கண்ணா, நானா வர்ண பிரசூர்ணாவலி செலேனிம் வன்யமாலா போல உன்னுடைய மாலை இருக்கிறதே, அதை வைஜெயந்தி என்று சொல்வார்கள். பலவிதமான மலர்களால் கட்டப்பட்ட வாசனை மிகுந்த அற்புதமான மாலையை அணிந்திருக்கிறாய். அந்த மாலையை வண்டுகள் மொய்க்கின்றது. வண்டுகளுக்கு கூட உன்னுடைய தரிசனம் மிக அற்புதமாக கிடைக்கிறது. கண்ணா, இடையே முத்து மாலை, அற்புதமான முத்துக்களால் கோர்க்கப்பட்ட மாலையை நீ அணிந்திருக்கிறாய். அந்த மாலை அசைகின்றது. இந்த வைஜெயந்தி மாலை அந்த முத்துக்களை மூடி இருக்கின்றது. நீ அசைகின்ற போது அந்த முத்துக்களின் தரிசனம் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாலையை வண்டுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாவையே ரத்னமாலாம், ரத்ன மாலையும் அசைகின்றது,
முத்து மாலைகள் அசைக்கின்றது. உன்னுடைய திருமார்பில் வைஜெயந்தி என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களால் ஆன மாலையும் அணிந்திருக்கிறாய். அந்த மாலையை வண்டுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. இத்தகைய திருமார்பை நான் தியானிக்கிறேன், இத்தகைய திருமார்பை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். நாராயண பட்டத்திரி எழுதிய ஸ்லோகத்தில் இப்படி மிகச் சிறப்பாக வர்ணனை செய்திருக்கிறார். நாராயண பட்டத்திரிக்கு காட்சி கொடுத்த கடவுள் நமக்கும் இப்பொழுது மனக்கண்ணில் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த குருவாயூர் அப்பன் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்திற்கான பொருள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.